ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜேடி நைஸ் டே. இன்றைக்கி நாம் நரை முடியை முழுமையாக கருமையாக மாற்றக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ண யூஸ் பண்ணியிருக்க ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் பார்த்தீங்கன்னா நரை முடியை கருமையாக மாற்றக்கூடிய தன்மையுடையது. இந்த மூலிகை எல்லாமே ஹேர் ரூட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால வேர்லேருந்து வளரக்கூடிய அந்த முடி வந்து நல்ல கருப்பாக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம இந்த ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை ஜேடி நைஸ் டே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த எண்ணெயை ரெடி பண்ண நல்ல சுத்தமான மரச்சக்கி எண்ணெயை ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இதை வந்து இந்த இரும்பு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இரும்பு இல்லைனா ஸ்டீல் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம். அலுமினியம் நான்ஸ்டிக் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஆயில் காய்ச்சி முடிகிற வரையும் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த எண்ணெய் கொஞ்சம் சூடான உடனே இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போகிறது கருஞ்சீரகப்பொடி, கலோஞ்சி சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சீட்ஸ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். ஸோ இதோட பவுடர் தான் நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். கருஞ்சீரகம் வந்து நரை முடியை கருப்பாக மாற்றுற தன்மையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முடி வளர்ச்சியை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். முடி வந்து வளராத இடத்துலையும் வந்து புது முடி வளர்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் இது கூட 1 tbsp நெல்லிக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து காய்ஞ்ச நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நெல்லி முள்ளின்னு சொல்லிட்டு கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு எல்லாமே வந்து பவுடர் ஃபார்மில் தான் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து 1 spoon வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, பிரிங்கராஜ் பவுடர்னு கிடைக்கும், அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணுற எல்லா பவுடருமே நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக எண்ணெயில் ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் நேரம் ஆனாலுமே வந்து இந்த எண்ணெயில் எல்லா பொடியும் கருகிடும். ஸோ அதனால் எல்லாமே ஒரே டைமில் ஆட் பண்ணுற மாதிரி நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இதில் சேர்த்துருக்க நெல்லிக்காயில் பார்த்தீங்கன்னா அதிகமான விட்டமின் சி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இது வந்து மெலனின் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும். மெலனின் குறைபாடில் தான் நம்ம முடி வந்து சீக்கிரமாகவே நரைக்குது. மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஸ்கேல்பில் பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிறதுனால புதுசாக வளரக்கூடிய முடி வந்து நல்ல ஒரு அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளரும். அடுத்து நம்ம சேர்த்த கரிசலாங்கண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம நரை முடியை கருப்பாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கிரே ஹேர் வராமையும் ப்ரிவெண்ட் பண்ணும். இது மூணு சேர்த்த பிறகு ஒரு 5 minutes போல கிளறி விடுங்க. ஸ்டவ் வந்து லோவாகவே இருக்கட்டும். இப்போ நான் இந்த பவுடரோட கலர் எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் வந்து 6:30 வரையும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். கிளாஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லது. எதுக்காக சொல்கிறேன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் அப்படியே வந்து இப்போதைக்கு ஃபில்டர் பண்ண வேண்டாம். அப்படியே ஊற்றி வச்சுட்டு 1 நாளோ இல்லை 2 நாளோ வந்து சன்லைட்டில் அப்படியே வைங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலை வந்து ஒரு 3 months வரையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் ஆயிலை ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணிகிட்டே வாங்க கண்டினியூவஸாக. நீங்கள் வேறு ஏதாவது ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு 3 months மற்ற ஹேர் ஆயிலை ஸ்டாப் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் சீக்கிரமாகவே தெரியும். உங்களுக்கு வந்து நரை முடி பிரச்சனை இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இல்லைன்னா ஒரு சில ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து கிரே ஹேராக இருக்குது அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக 1 month வந்து உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நிறைய கிரே ஹேர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 months ஆகுது கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது உங்கள் ஒயிட் ஹேர்லாம் வந்து கிராஜுவலாக பிளாக்காக மாறும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது விட்டமின் டெஃபிஷியன்சியால் உங்களுக்கு வந்து கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்துருந்துச்சுன்னா இது கூடவே நீங்கள் அயன், ப்ரோட்டீன், விட்டமின் B12 சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருளையும் எடுத்துக்கும் போது உங்கள் கிரே ஹேர் ப்ராப்ளம் வந்து அதிகமாகாமலும் இருக்கும், ஹேரும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பயோட்டின் ட்ரிங்க்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஜேடி நைஸ் டே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.